ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சோ நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கி அண்ட் பிபி டோக்கனை வந்து லிஸ்ட் பண்ண போறதா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமே இந்த ரெண்டு டோக்கனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். பைனான்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீமி டோக்கன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேயும் இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த பிபி டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோகி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைனான்ஸில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இனோவேஷன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பன் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து தான். ஸோ அதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூடிசியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பேரில் வந்து இவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கி பை யூஎஸ்டிடி, அப்புறம் ஃப்ளோக்கி பை டியூஎஸ்டி அண்ட் பிபி பை யூஎஸ்டிடி, பிபி பை டியூஎஸ்டி. அண்ட் இந்த ஃப்ளோக்கி அண்ட் பிபிக்கான வித்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 6 தான் வந்து இவங்க ஓப்பனுமே வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட ஏஎம்ஏ வந்து நடந்தது. ஸோ அதில் சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார், லைக் மீமி டோக்கன்ஸ் வந்து லிஸ்டிங் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இவங்க இந்த ரெண்டு டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறாங்க. ரைட் நோ பிபி டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% மேலே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் 50 காயின்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி வந்து இப்போ வந்துருச்சு. அண்ட் பிபி டோக்கனோட மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி டோக்கனுக்கு வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த பிபி டோக்கனில் இயர்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $27 இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1 மில்லியன் கிட்ட வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஒரு கார்ட்டூனை வச்சு கிரியேட் பண்ண ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைனான்ஸ்ன்ற ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இதை கண்டிப்பாக யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து ப்ளே பண்ணி டம்ப் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. எதனாலனா இந்த பிபி டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வேலட்ஸு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் டோக்கன்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செல் பண்ணால் போதும் பயங்கரமான ஒரு டம்ப் வந்து நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு மீமி டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இப்போ வர ஒரு மீமி சீசனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. நிறைய புது புது டோக்கன்ஸ் தான் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகுது. தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 55% மேலே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு இந்த லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்னால. ஸோ ரைட் நோ மீமிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 காயின்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து டோஜஸ், செகண்ட் வந்து ஷிபா இனு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி வந்துருச்சு, ஃபோர்த்து தான் இந்த ஃப்ளோக்கு, ஃபிஃப்த் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டாஜ். ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பேபி டாஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லிஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃப்ளோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து ஆகிறப்ப இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 200-500% கூட வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்க இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து நல்லா செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்க்க பாருங்கள். மற்றபடி தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோ மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லிஸ்டிங் அனௌன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாமல் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.